நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹையர் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலையில் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிட்டு உங்கள் வேலையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு வேலையை செய்கிற ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வாங்க பேசலாம். நம்பர் ஒன் விஷயம், உங்களோட ஹையர் அத்தாரிட்டி, அதாவது நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நீங்கள் உங்கள் சொல்கிற வேலையை தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மேலே உள்ள பொசிஷனில் இருக்கிறவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்கள் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட காமிக்காங்க. முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹையர் அத்தாரிட்டியோட அறிவாளியாக கூட இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை உங்களோட ஹையர் அத்தாரிட்டியை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை எப்படி வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப கருத்தாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட இடத்தை காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட வந்து நீங்கள் பெரிய ஆளுனோ இல்லை அவங்க சொல்கிற விஷயம் தப்புனோ ஏதாவது ஆர்கியூ பண்ணிங்கனாலும், நீங்கள் புத்திசாலி உன்னோட நான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களோட வேலைக்கு ஆபத்து அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களோட நண்பர்களாக கூட இருக்கலாம், உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், அவங்கள என்றைக்குமே நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே வேலைன்னு வந்துட்டால் அவங்க உங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு காம்படிட்டர் தான், அவங்களும் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க, நீங்களும் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த தான் தெளிவாக நான் சொல்ல வரேன். என்னப்பா இப்படி சொல்கிற, நாங்களாம் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வேலை அப்படின்னு வந்துட்டால் அவங்க உங்கள் விஷயத்தை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயந்தான். மூணாவது விஷயம், உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அதாவது உங்களை யாருக்காவது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் கூட அந்த விஷயம் வந்து வளர்ந்து வளர்ந்து அது ஒரு கூட்டமாக மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் உங்கள் கம்பெனியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னு ஒரு சிலர் வந்து உங்களோட ஆஃபீஸில் இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுக்கு எதிராக ஒருத்தங்க செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு நண்பர்களாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில். நாலாவது விஷயம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப நண்பர்களாக கூட நீங்கள் இருக்கலாம், இருந்தாலும் உங்களோட பர்சனல் விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க. வீட்டில் சண்டை போட்டது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் ஒய்ஃபோட சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. எங்கள் அம்மா வஞ்சது இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா இதுவே ஒரு நாள் வந்து உங்களோட மைனஸாக மாறும், நீங்கள் அடுத்த பொசிஷன் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தடையாக மாறும். ஏன்னா அந்த விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணி உங்களை கீழே தள்ளிட்டு அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். உங்களோட பர்சனல் மேட்டர்ஸை வந்து எந்த ஒரு குளிர்ச்சியும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அஞ்சாவது விஷயம், நீங்கள் என்றைக்காவது ஒன்றால் லீவு போட்டாலோ இல்லை உங்களுக்கு பதிலாக வந்து உங்களோட வேலையை வேற ஒருத்தர் செய்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனை மேக்ஸிமம் வரவிடாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் வேலையை இன்னொருத்தர் பண்ணவே கூடாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து உங்களோட கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே நம்ம செய்கிற வேலையில் வந்து நம்மளோட அதாவது நாளைக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஊடால அவங்க வந்து பண்ணிவிட்டு உங்களோட கிரெடிட்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்றைக்குமே எக்காலந்து கொண்டும் உங்கள் வேலையை இன்னொருத்தரை பண்ண விட்டுறாதீங்க. ஆறாவது விஷயம், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை பண்ணி முடிச்சுடுங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாதீங்க. தயவுசெய்து உங்கள் இயலாமையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மைனஸாக மாறும். அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வேலையை அவனால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட அடுத்த பொசிஷன் போகிறதுக்கு தடையாக கூட அமையலாம். ஸோ ஏன்னா யார்கிட்ட சொல்லும் போதும் முக்கியமாக சொல்ல காமனாக நான் சொல்ல வர விஷயம் அதுதான், உங்களோட பர்சனல் மேட்டர்ஸ் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை செய்யும்போது கஷ்டமாக இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு அந்த கஷ்டத்தை தாண்டி எப்படி போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர எக்காரணத்துக்கு உண்டும் உங்களோட விஷயங்களை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
ஏதாவது விஷயம் உங்களை ஒருத்தர் வந்து வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உனக்கு அட்டண்டன்ஸ் சரியில்லை, நீ நிறைய நாள் லீவ் போட்டிருக்க அப்படிங்கிற விஷயம், காலையில் சீக்கிரம் வர மாட்டேங்கிற பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் ஒருத்தரை வந்து கம்பெனியில் வந்து காரணம் இல்லாமல் வெளியேறதுக்கு காரணம். என்றைக்குமே ஒருத்தர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகணும்னு சொல்லும்போது காரணம் கேட்பாங்க. இந்த காரணத்துக்கு வந்து இந்த காரணத்தை வந்து நிறைய நிறுவனங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் இப்படி வந்து பங்க்சுவலில் நீங்கள் வந்து காலையில் லேட்டாக வர்ற பர்சன்ஸ், அதுக்கப்புறம் பங்க்சுவல் இல்லாத பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நிறைய லீவ் போடுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து தவிர்த்துருங்க. இதனால் உங்கள் வேலைக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை கேட்டு இதை ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். சிவகாசி பையன் இது என்னோட சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். தேங்க்யூ.